Hi friends, welcome back to our channel. In this video, we will Grease Garnado Fire and the Rhine அப்படிங்கற ஒரு ப்ளே பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த ப்ளே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டான ஒரு ப்ளேவா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ளேல வந்துட்டு ப்ளே வித் இன் அ ப்ளே அப்படிங்கற மாதிரி இந்த ப்ளேக்குள்ள இன்னொரு ப்ளே வந்து இருக்கும். சோ இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு பார்க்கிறதுக்கே பாத்தீங்க அப்படின்னாவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். அண்டு நீங்கள் நம்ம சேனலுடைய முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா தி ஃபயர் அண்ட் தி ரைன் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்டை வந்துட்டு நமக்கு இந்த ப்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரீஸ் கர்னாடு வந்துட்டு எங்கேருந்து எடுத்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரதாலருந்து எடுத்திருப்பார் இல்லை. ஸோ அந்த மகாபாரதால 135 to 138 ஓகேங்களா. ஸோ அதாவது 135 138 வரைக்குமான பன பர்வா அப்படிங்கிற ஒரு கேண்டால இருந்து தான் எடுத்திருப்பாரு. அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கேண்டா அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து மெயினாக எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரதா. ஸோ மகாபாரதால இருந்து மகாபாரதால இருக்க வனப்பர்வா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து தான் இந்த ஒரு பிளேவே வந்து நமக்கு வந்து கிரீஸ் கர்னாடு வந்து இதுல இருந்து ஒரு கான்செப்ட் வச்சுதான் நமக்கு வந்து இதை வந்து கொடுத்திருப்பாரு. இட் டுக் 37 இயர்ஸ் ஃபார் அக்கம்ப்ளிஷ் ஓகேங்களா. ஸோ இந்த பிளே வந்துட்டு கம்ப்ளீட் பண்றதுக்கு அதாவது நம்ம கிரீஸ் கர்னாடு வந்து இந்த பிளே வந்துட்டு கம்ப்ளீட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்துட்டு 37 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரிட்டன் இன் இந்த பிளே பாத்தீங்க அப்படின்னா எப்போ முடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1995 அதாவது 1995 வந்துட்டு இந்த பிளே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அண்டு அதை வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 அதாவது 1998 வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா கன்னடா ஹிந்தி பெங்காலி அண்ட் இங்கிலீஷ் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மெயினான 4 லாங்குவேஜில் கன்னடாலையும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, ஹிந்திலையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அண்டு வந்துட்டு இங்கிலீஷ்லேயும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, அண்ட் பெங்காலிலையும் வந்துட்டு இந்த பிளே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து 1998 வந்து இந்த பிளே வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது வந்து சுயமாக அவராகவே ஓகேங்களா, ஸோ யாரும் கிரீஸ் கர்னாடாவே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2002 பார்த்தீங்க அப்படின்னா மூவியாகவும் வந்திருக்கு. ஃபேமஸான ஆக்டர்ஸ் வந்து அதில் வந்து நடிச்சிருக்காங்க. அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம தமிழ் பார்க்குறீங்க அப்படின்னா பிரபுதேவா கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிளேயில் வந்துட்டு பிரபுதேவா வந்து யார் அப்படின்னா அரவசுங்கிற கேரக்டரில் இந்த பிளேயில் வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த அமிதாப் பச்சன் வந்து இந்திரா கால் அந்த ஒரு கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறீங்க கான்செப்ட் ஆஃப் ராசா தியரி ஓகேங்களா. ஸோ இது வந்து மெயின் அதாவது கிரீஸ் கர்னாடோட எல்லா பிளேலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ரைட்டிங்ஸில் வந்துட்டு ராசா தியரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். இதை யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பரத முனிவர் ஓகேங்களா. ஸோ பரத முனி முனிவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் தமிழில் சொல்லுவோம். ஸோ பரத முனி அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்துட்டு நாட்டிய சாஸ்திரா அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கில் நாட்டிய சாஸ்திராவில் சொன்ன மாதிரியான கான்செப்ட் இருக்கிற மாதிரி இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்னா லிட்ரலி வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஆர் எசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அதாவது ராசா தியரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்துட்டு வச்சு எழுதுறத மெயினான ஜூஸ் ஆர் தியரி அல்லது எசன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து அதை வந்து சொல்கிறோம். நாட்டிய சாஸ்திராவை கொடுத்த பரதமுனி அப்படிங்கிற பர்சன் சொன்ன இந்த தியரியை வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ணி எழுதுவார். நம்ம வந்துட்டு ராசா தியரி அப்படிங்கிறத என்னன்னு ஜென்ரலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ராசா தியரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 8 எலமெண்ட்ஸ் இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு 9th எலமெண்ட் வந்து எண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ மொத்தமாக 9 எலமெண்ட்ஸ் இருக்குது, 8 இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு 9th எண்டிங்கோடு இருக்குது. அண்ட் இந்த தியரி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ வந்து நாட்டிய சாஸ்திரம் அதாவது நாட்டியம் பரதநாட்டியம் அப்படின்னா அதில் கலை எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஆடணும், நளினம் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ரைட்டிங்ஸ் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயில் வந்து இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத ராசா தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்க 8 எலமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரங்கராக அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ ஸ்ரங்கராக அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறோம். ஸ்ரங்கராக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது வேறு லாங்குவேஜில் இருக்கிறத நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து பக்கத்தில் கொடுத்துருக்கேன். அண்டு ஸ்ரங்கராக அப்படிங்கிறது ரொமான்ஸ் அதாவது ஒவ்வொரு பிளேலையும் ரொமான்ஸ் இருக்கணும். அண்டு வந்து ஹஸ்யம் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ ஹஸ்யம் அப்படிங்கிறத காமெடி அப்படின்னு சொல்லுவோம். அண்டு ரௌத்ரம் அப்படிங்கிறத வந்து ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரௌத்ரம் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபர்ரி அப்படிமோ ஃபர்ரினா சீற்றம். ஸோ சீற்றமும் இருக்கணும் ப்ளஸ் வந்து காருண்யம் காருண்யம் அப்படின்னா மெர்சி இறக்கப்படுறது. அண்டு வந்து பிப்கட்சம் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவர்சன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறுப்பு வெறுப்பை காட்டுறது. அண்டு
பயனகம், பயனகம் அப்படின்னா அதுலயே இருக்கு ஹரர் பயம் அப்படிங்கிறது, அண்ட் வந்து வீரம் அப்படிங்கிறது ஹீரோயிசம், வீரம்னா நமக்கு நார்மலாவே தெரியும், அண்ட் வந்து அபுட்டம், அபுட்டம் அப்படிங்கிறது ஒண்டர் இல்லைங்களா அதிசயம், அண்டு சாந்தம் நைன்த் ஒன் வந்துட்டு சாந்தம் அமைதி அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த எட்டு எலமெண்ட்டும் இருந்தால் தான் அது வந்து கரெக்டான ஒரு பிளே அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்த ராசா தியரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லும். ஃபைனலாக வந்து சாந்தமாக முடியறது ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் இதுதான் வந்து ஒரு மெயினான எசன்ஸு, மெயினான ஜூஸ் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இந்த ராசா தியரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் அது கரெக்டான ஒரு ரைட்டிங்காகவும் இருக்க முடியும். ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் கிறிஸ் கர்னாட் வந்து அவருடைய நிறைய ரைட்டிங்ஸை வந்து எழுதியிருப்பாரு. இவருடைய ரைட்டிங்ஸில் இது எல்லாம் இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி தான் தி ஃபயர் அண்ட் தி ரைன் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ரைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 48 இயர்ஸ் ரைட்டிங் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து இவருடைய ரைட்டிங் கரியரில் மொத்தமாக 48 வருஷம் வந்து இவருடைய ரைட்டிங் கரியரை வந்து இருந்திருப்பார். டோட்டலாக 48 வருஷம் ரைட்டிங்காகவே வந்துட்டு வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இவருடைய ரைட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யயாத்தி அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கை வந்துட்டு 1961 வந்து இவர் வந்து எழுதியிருப்பாரு. இவருடைய லாஸ்ட் ரைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கிராசிங் டு டலிகோட்டா அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் இவருடைய லாஸ்ட் ரைட்டிங். இதுதான் பார்த்தீங்கன்னா 2019 வந்து இவர் வந்து எழுதின ரைட்டிங். டோட்டலாக 48 வருஷம் இவர் வந்து ரைட்டிங் கரியரில் இருந்திருக்காரு. இவருடைய ரைட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக் பேஸ்டாகவும் மெத்தலாஜிக்கல் பேஸ்டாகவும் அண்டு கான்டெம்பரரி பேஸ்டாகவும் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து ஃபுல் இன் ஃபுல் இருக்கும். இவருடைய ரைட்டிங்ஸில் இந்த மூணு எலமெண்ட் அதாவது மூணு கான்செப்ட் இல்லாமல் அவருடைய ரைட்டிங்ஸ் இருக்காது. ஹிஸ்ட்ரி பேஸ்டாகவும் இருக்கும், மித்து பேஸ்டாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு கான்டெம்பரரி பேஸ்டாகவும் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து இருக்கும். அண்ட் பிளேஸ் ஆர் மச் ரிலேட்டட் ஓகேங்களா. இவருடைய ரைட்டிங்ஸில் பிளேஸ் எல்லாமே எது ரிலேட்டடாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி ரிலேட்டடாகவும் இருக்கும் அண்டு ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. ஸோ ஹிஸ்ட்ரி பேஸ்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் இந்தியாவோட ட்ரெடிஷனை பேஸ் பண்ணி தான் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு அவுட்லைன் இன்ட்ரோ வந்து நம்ம அவரை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் அண்ட் தி ரைன் அப்படிங்கிற கான்செப்டில் பிளேயில் வந்துட்டு இருக்க கேரக்டர்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ ரைபியா ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்துட்டு ரைபியா அப்படிங்கிற ஒரு பர்சன், இவர் தான் ஃபாதர் ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்லணும், நம்ம இதில் வந்துட்டு ஐயர்கள்லாம் ஐயர் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இவர் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரவசு அப்படிங்கிற ஒரு பர்சன், இவர் வந்துட்டு ரைபியாவோட பையன் ஓகேங்களா. ஸோ ரைபியாவோட ஃபர்ஸ்ட் பையன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரவசு அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ பரவசுங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைபியாவோட பையன் அண்டு விஷாகா அப்படிங்கிறவங்க பரவசுவோட ஒய்ஃபு ஓகேங்களா. ஸோ அண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அரவசு, இவர் வந்து ரைபியாவோட செகண்ட் சன் ரெண்டாவதாக இருக்கிற பையன். அண்டு நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நித்திலை அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ நித்திலை வந்து யார் அப்படின்னா ஒரு ட்ரைபல் கேர்ளாக வந்து இருப்பாங்க. அண்டு பிரம்ம ராட்சசா அப்படிங்கிறது ஒரு டிமோனாக வரும், டிமோனாக ஒரு கேரக்டர் வந்து இருக்கும். ஸோ அதில் மெயினான கேரக்டர் நமக்கு வந்து அரவசு, பரவசு அண்டு ரைபியா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஓவரால் பார்த்தோம்னா இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் தான். இதில் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோம் அப்படின்னா ரைபியா வந்து ரைபியாவோட பசங்க தான் பரவசு, அரவசு அப்படிங்கிறது அண்டு பரவசுவோட ஒய்ஃபு தான் விஷாகா அண்டு அரவசுவோட லவ்வர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிட்டிலை அப்படிங்கிற ஒரு பர்சன். அண்டு இதில் இருக்கிற அந்த நமக்கு நிட்டிலை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அண்டு பிரம்ம ராட்சசாங்கிற கேரக்டர்ஸை தவிர மோஸ்ட்லி எல்லாமே பிராமின் கேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க. அண்டு இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பிளே வித் இன் அ பிளே அப்படிங்கிறத. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ராமாவில் மெயினாக பிளேயில் வந்து மெயின் கேரக்டர்ஸுங்க பிளே வித் இன் அ பிளேயில் வந்து வர கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திரா, விஸ்வரூபா அண்டு விக்ட்ரா அப்படிங்கிறவங்க அண்டு மேனேஜர் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க கேரக்டர்ஸ். நான் கேரக்டர்ஸை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது புரியாமல் இருக்கலாம், பட் நீங்கள் வந்து இந்த பிளேயை வந்து கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேரக்டர்ஸோட ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும், இந்த பிளேவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். நம்ம வந்து பிளேவை பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் மெயினாக இன்னொரு கேரக்டர்ஸை நான் வந்து விட்டுட்டேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரவசுவோட ஒய்ஃப் வந்து விஷாகா ஓகேங்களா. அண்டு அதோட பார்த்தீங்க அப்படின்னா யவக்ரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருவாங்க. இந்த யவக்ரிங்கிற கேரக்டர் யார் அப்படின்னா விஷாகாவோட எக்ஸ் லவராக இருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். அதனால தான் யவக்ரி அப்படிங்கிற கேரக்டரை நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் மார்க் கொடுத்து தனியாக பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தகா அப்படிங்கிற ஒரு பிளைண்ட் மேன் ஒருத்தர் இருப்பார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பரத்வாஜோட குடிசல் குடில் ஓகேங்களா. ஸோ இந்த முனிவர்கள்லாம் தம்பி தங்கியிருப்பாங்களே. ஸோ அந்த குடில வந்துட்டு பாதுகாக்கிற ஒரு பர்சனா இருப்பார். யாருன்னா அந்தகா அப்படிங்கிற ஒரு பர்சன் இருப்பாரு. அந்த பரத்வாஜ் அப்படிங்கிறவங்க யாருன்னா யவக்ரியோட அப்பா ஓகேங்களா. ஸோ கன்ஃபியூஸ்ட் ஆக வேணாம், நம்ம பிளேக்குள்ளே போயிடுவோம். ஏன்னா இது ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். பிளேயை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பிளேவோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த பகுதியில் அந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்துட்டு மழையே பேஞ்சிருக்காது. 10 வருஷம் வந்து மழையே இருக்காது, எல்லாம் பஞ்சம் பட்டினி வறட்சி அப்படின்னு சொல்லி ரொம்பவே மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து கிங் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவங்களுடைய ஃபேமிலியை வந்து அதாவது ரைபியா வந்துட்டு இவங்க சைடில் வந்து காண்டாக்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து பிராமின்ஸ் ஓகேங்களா, நிறைய தவம் பண்ணுறது அப்புறமேட்டுக்கு யாகம் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் அதிகமாக செய்வாங்க. ஸோ அதனால் ரைபியா வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுறாங்க. என்ன காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு யாகம் வந்து பண்ணுங்கள், நம்ம ஊருக்கு எப்படியா மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கிங் வந்து ஆர்டர் வந்து கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக யாரை வந்துட்டு முன்னாடி சீஃப் ப்ரீஸ்டாக வந்து கொண்டு வராங்க, ப்ரீஸ்டாக கொண்டு வராங்கன்னா பரவசுவை தான் கொண்டு வராங்க. ஸோ கிங் வந்து ஒரு யாகத்தை பண்ண சொல்கிறாங்க, அந்த யாகத்துக்கு சீஃபான ஒரு ப்ரீஸ்டாக யாரை கொண்டு போகிறாங்கன்னா பரவசு, இப்போ ரைபியாவோட பையன் பரவசு வந்து கொண்டுட்டு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராமின், ஃபேமஸான ஒரு பர்சன்னா அது ரைபியா தான். அண்டு அவரோட பையமான பரவசுவை தான் அந்த யாகத்தை வந்து செய்ய சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த யாகத்தை கண்டினியூ பண்ணுறதுக்காக பரவசு வந்து போகிறாரு. கிட்டத்தட்ட அந்த யாகம் ஸ்டார்ட் பண்ணி 7 வருஷமாக வந்து கண்டினியூவாக பரவசு வந்து அந்த யாகத்துக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு ரொம்பவே மும்மரமாக எப்படியாவது மழை வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாகத்தில் தான் குறிக்கோளாக இருந்துகிட்ருக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அப்படி குறிக்கோளாக இருந்துக்கிட்டு இருக்கிற அந்த டைமில் அங்கே வந்து என்ன அப்படின்னா ரொம்ப எல்லாமே எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. எப்படா மழை வரும், நம்ம பூமி செழிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருப்பாங்க. அந்த யாகமும் அங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு மேனேஜர் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மேனேஜர் இருக்கார், நான் வந்து பிளே வித் இன் பிளே வரும் பார்த்தீங்களா. ஸோ அவர் அந்த மேனேஜர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே இருக்க பீப்புள்கிட்ட அதாவது இங்கே இருக்க ரைபியா அப்புறம் பரவசி இவங்கள்ட்டெல்லாம் வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னா நான் வந்துட்டு இங்கே வந்து ஒரு ட்ராமா பண்ணுறேன். ஸோ அந்த ட்ராமா வந்துட்டு பார்த்து கூட நம்ம காடு இந்திரா வந்துட்டு நமக்கு வந்து மழை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் சரி ஓகே நீங்கள் ட்ராமா தானே பண்ணுறீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ராமாவுக்கு வந்து பர்மிஷனும் கொடுத்துட்றாங்க. ஸோ ட்ராமா பண்ணுறதுக்காக இவர் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸோடு இருந்துட்டு இருப்பார். அந்த டைம்ல தான் அரவஸ் வந்து என்ன பண்றாரு அப்படினு பாத்தீங்க அப்படினா அந்த டிராமா மேனேஜர்கிட்ட வந்துட்டு எனக்கு வந்து ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொல்லி எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அரவஸ் வந்து கேட்குறாரு. அதனால் அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாங்க ஓகே நான் உங்களுக்கு வந்து கேரக்டர் தரேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அவரும் வந்து அஷ்யூர் வந்து ஷூர் பண்ணுறாரு ஓகே நான் நடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பரவஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராமின் கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு பர்சன் வந்துட்டு எப்பரா ட்ராமாலெல்லாம் போய் நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தம்பியான அரவசு வந்துட்டு கொஞ்சம் இதாக பார்ப்பான், என்னடா இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காமல் போயிடும். ஏன் அப்படின்னா பிராமின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடுறது பாடுறது டான்ஸ் பண்ணுறது மோல் அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அறவே தவிர்த்துருவாங்க. ஆனால் தன்னோட தம்பி அரவசு வந்து இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு அதை அதோட விட்டுருவாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா அரவசு வந்துட்டு நித்திலை அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பான் ஓகேங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க, அரவசும் நெட்டிலையும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது நெட்டிலை வந்து சொல்றாங்க நம்ம இப்படி வந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னோட வில்லேஜை சார்ந்த எல்டர்ஸ் அவங்க வில்லேஜை சார்ந்த பெரிய மனுஷங்கெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டா தான் நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியும். அதனால எங்களோட ஊர்ல வந்து நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா இப்போ எங்கள் ஊர் பெரிய மனுஷங்களை வந்து நீ வந்துட்டு மீட் பண்ணு அப்படின்னு சொல்லி நெட்டிலை வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அரவசுகிட்ட வந்து சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அரவசும் சரி நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அவங்களுடைய வழக்கப்படி இந்த ட்ரைபல் கேர்ளோட நெட்டிலையோட வழக்கப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊருக்காரங்க அந்த பையனை பார்த்து ஓகேவே இந்த பொண்ணுக்கு வந்து ஒத்து வருவான் சரியான ஒரு பர்சன் தான் அப்படின்னு ஓகே சொன்னால் மட்டும்தான் அந்த ஊரில் அதாவது நெட்டிலை வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஒரு கம்யூனிட்டி ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜே நடக்கும். அதனால தான் அரவசு வந்துட்டு யாரை மீட் பண்ணணும்னு நெட்டிலை சொல்லுவாங்கன்னா அந்த ஊர் பெரிய மனுஷங்களை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அரவசும் வந்துட்டு நெட்டிலையும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிளேஸில் இருந்து அந்த யாகம் நடக்கிற அந்த பிளேஸ் சைடில் இருந்துட்டு அவங்களுடைய ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்களுடைய வில்லேஜ் சைடு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போகிறாங்க. ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக யாரை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்தகா அப்படிங்கிற இந்த பிளைண்டு மேன் ஓகேங்களா. ஸோ இவங்களை வந்து யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த அந்தகா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யவக்ரி வந்துட்டு முத மாதிரி கிடையாது, இப்போ வந்து 10 வருஷமாக கடுமையாக தவம் இருந்து அவன் வந்துட்டு ஒரு நாலேஜ் பவரை வந்துட்டு வரமாக வாங்கியிருக்கான், அவனுக்கு ஏகப்பட்ட நாலேஜ் இருக்குது, இப்போ வந்து முத மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்தகா வந்து யவக்ரிகிட்ட வந்து யவக்ரியை பற்றி யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா நம்ம அரவசுக்கிட்டையும் நெட்டிலைக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க.
உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நிட்டிலை வந்து விளையாட்டுத்தனமா கேட்குறாங்க. அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா, நாலேஜபிள் பர்சன் அப்படின்னா, நம்ம ஊருக்கு எப்போ மழை வரும்னு சொல்லுங்க, அவரை மழை வர வைங்க அப்படின்னு சொல்லி நிட்டிலை வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்னைக்கு இறப்பாருன்னு அவரை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு இடக்கு முடக்கான கேள்வியை கேட்டு அந்த அண்டகாட்டை வந்து கேட்குறாங்க. பட் கேட்ட உடனே அவர் வந்துட்டு அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணல, அதை வந்து கேட்டுட்டு அப்படியே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கண்டினியூ பண்ணி போகிறாங்க இந்த மெசேஜை கேட்டுட்டு. சரிங்களா? ஸோ இப்படி பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அண்டகாவும் போகிறாரு, இந்த அரவசும் நெட்டிலையும் வந்துட்டு அவங்க வில்லேஜ் அங்கே இருக்க பர்சன்ஸ் ஹெட் பர்சன்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரைபியா வீட்டில் இருக்க விசாகா இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ விசாகா யார் அப்படின்னா பர்வசுவோட ஒய்ஃபு, அதாவது அர்வசுவோட அண்ணி. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட வீட்டுக்கு வந்துட்டு குடித்தண்ணீர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஒரு வயல்னு சொல்கிறேன், ஸோ ஒரு குளத்துக்கோ இல்லைன்னா ஒரு ஆற்று பகுதிக்கோ வந்து வராங்க. தண்ணி எடுக்கிறதுக்காக பானை எடுத்துட்டு அங்கேருந்து வராங்க, ஒரு பாத்திரத்தோடு வராங்க. ஸோ அப்படி அங்கே வரும்போது யார் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா, யவக்கிரி வந்து அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு விசாகா வந்து மீட் பண்ணுறாங்க. என்ன மீட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது மாதிரி ஏற்கனவே வந்துட்டு விசாகாவும் வந்து யவக்கிரியை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து ஒரு சில சூழ்நிலையினால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, விசாகா வந்துட்டு பரவசுவை வந்து மேரேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அவன் வந்துட்டு 10 வருஷமாக காட்டுக்குள்ளே போயிடறான் இருக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணி வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்போ வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்க, நம்ம வந்து இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்லாம் எடுத்து சொல்லுவான். பட் வந்து விசாகா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அதை மாதிரி கிடையாது, இப்படிலாம் இல்லை, நீ வந்து அப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இவன் என்ன பண்ணுவான், யவக்கிரி வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நீ என் கூட வந்து பேசி ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி அந்த பொண்ணை ஒரு வழியாக சமாதானப்படுத்திடுவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா அப்படின்னா, நீ வந்து விருப்பம் இல்லாமல் தானே பரவசு வந்து மேரேஜ் பண்ணியிருப்ப, நீ வந்து என்னை தானே உண்மையை அலோவ் பண்ண அப்படின்னு சொல்லி பேசி ஒரு கண்டிஷனுக்கு மேலே என்ன ஆயிரும் அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒத்து போய் விசாகாவும் யவக்கிரியும் வந்துட்டு ஒரு செக்ஸுவலான ஒரு செக்ஷனில், அதாவது செக்ஸுவல் டிசைரை தீர்த்துக்கிற மாதிரி ஒரு பக்கத்தில் இருக்க புஷில் வந்துட்டு ரெண்டு பேரும் செக்ஸுவல் இன்சிடெண்ட்டில் வந்து ஈடுபட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற டைமில் தான் அந்த பக்கத்தில் வந்து யார் வருவாங்கன்னா, அரவசுவும் நித்திலையும் அந்த சைடில் வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது அரவசு வந்து யதார்த்தமாக என்ன பண்ணிடும், அந்த புஷ் சைடு பார்க்கும்போது இவங்க அதாவது வந்து விசாகாவும் யவக்கிரியும் அதாவது அரவசுவோட அண்ணி வந்து இன்னொரு பர்சனோட வந்து செக்ஸுவல் ஆக்ஷனில் இருக்கிறத பார்த்துருவான். பார்த்தோன்னே டென்ஷன் ஆகி சத்தம் போட ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்தோன்னே விசாகா வந்து என்ன பண்ணிடுவாங்க, என்னடா அது இவருக்கு இப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வேகமாக அங்கேருந்து அடிச்ச முடிச்சோன்னு உளுந்தடிச்சு அவங்களோட வீட்டுக்கு, ஓகேங்களா? ஸோ ரைபியா அந்த ஒரு ஹெரிட்டேஜுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து ஓடுவாங்க. பின்னாடியே இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அரவசு வந்து அந்த பொண்ணு கொண்டு வந்த அந்த விசாகா கொண்டு வந்த அந்த குடத்தையும் தூக்கிக்கிட்டே போவான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு போய் அங்கே இல்லைன்னு சொன்னால் எவிடன்ஸுக்காக தன்னோட அவங்க விட்டுட்டு வந்த குடம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி அவன் பின்னாடியே அதை வந்து எடுத்துக்கிட்டு ஓடுவான். அப்படி போகக்கூடிய அந்த சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து ரைபியா வந்துடுவார். ஓகேங்களா? இவர் வந்து யாகம் பண்ண இடத்துல இருந்திருப்பார். பட் ரைபியாவுக்கு வந்துட்டு மெடிடேஷன் பவர் ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து நடக்கிற விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிஞ்சதுனால என்னென்னா, தன்னோட மருமக எப்படி இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவர் வீட்டுக்கு கிளம்பி வந்திருப்பார். ஸோ இவர் வீட்டில் இருப்பார். அங்கேருந்து விசாகா வேகமாக வந்து போகும்போது ரைபியாவை பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க, என்னடா இவன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. பின்னாடியே வந்துட்டு நமக்கு அரவசம் வந்து நடந்த இன்சிடெண்ட் வந்து சொல்லுவான். சொன்னோன்னே யார் திட்ட, ரைபியா வந்துட்டு தன்னோட மருமகளான விசாகா வந்து என்ன அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே வந்து ஒரு பிரச்சனையே நடக்கும். ஸோ அப்படி நடந்துகிட்டு இருக்க டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரைபியா வந்து என்ன பண்ணிடுவார்னா, இமீடியட்டாக வந்துட்டு இவனை வந்துட்டு இப்படியே விடக்கூடாது, எப்படி வந்து அவன் வந்துட்டு யவக்கிரியா, ஓகேங்களா? ஸோ யவக்கிரியை வந்து எப்படி வந்துட்டு ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு நம்ம மருமகளோட இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கில் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, பிரம்ம ராட்சசாவை வந்துட்டு கிரியேட் பண்ணி ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருப்பான், யாரு கண்ணுக்கும் தெரியாது. ஸோ அந்த பிரம்ம ராட்சசாவை வந்து ஏவி விட்டுருவான். யாருன்னா யவக்கிரியை வந்துட்டு இமீடியட்டாக கில் பண்ணு அப்படின்னு சொல்லி ஏவி விட்டுருவான். ஸோ அப்படி வந்து அவன் வந்து உயிர் பிழைக்கணும் அப்படின்னா அவன் எங்கே இருக்கணும் அப்படின்னா, அந்தகா, ஓகேங்களா? ஸோ அந்தகா அப்படிங்கிறது அந்தகாவை காட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பரத்ராஜ், ஓகேங்களா? பரத்ராஜ் அப்படிங்கிற இவருடைய ஹெரிட்டேஜில், அதாவது பரத்ராஜ்னா யார் அப்படின்னா யவக்கிரியோட அப்பா, ஓகேங்களா? ஸோ அவனுடைய அப்பாவோட அந்த குடிசைக்குள்ளார இருந்தானா மட்டும் அவன் வந்து உயிர் பிழைப்பான், அவனை வந்துட்டு அந்த பிரம்மராட்சஸா வந்துட்டு கில் பண்ண மாட்டான், மற்றபடி அவன் எங்கே இருந்தாலும் அவனை வந்து பிரம்மராட்சஸா கில் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரைபியா வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி சொன்ன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, விஷயத்தை வந்துட்டு அரவசும் வந்துட்டு
விசாகாவும் வந்து கேட்டுருவாங்க. ஸோ விசாகாவும் அரவசும் வந்து அந்த விஷயத்தை கேட்டவுடனே அவன் வந்து சாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில என்ன பண்ணுவாங்கன்னா, அரவசு வந்துட்டு இமீடியட்டாக யாரை பார்க்க போகிறான் அப்படின்னா அந்தகாவை வந்து பார்க்க போவான் விஷயத்தை வந்து சொல்கிறதுக்காக. இந்த மாதிரி வந்து அவனை அந்த குடிசைக்குள்ளாரே இருக்க சொல்லிடு, வெளியில் போக விட்டுறாத, அப்படி போனான்னா எங்கள் அப்பா வந்துட்டு பிரம்மராட்சஸாக வந்து ஏவி விட்டுருக்காங்க, அவன் வந்து செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி மெசேஜை வந்து சொல்ல போயிடுறாங்க. அதே டைமில் விசாகா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட எக்ஸ் லவர் வந்து இறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை இதே விஷயத்த அவன் வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ளார இருந்தானா மட்டும் சாக மாட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்காக எங்க போறாங்கன்னா எக்ஸ் லவரான யவக்கிரியை வந்து மீட் பண்றதுக்காக போறாங்க. ஸோ இப்படி வந்து அரவசு வந்து என்ன பண்றான் அப்படின்னா வேகமா போய் அந்தகா வந்து மீட் பண்றான். மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்றான். சொன்ன உடனே அவனுக்கு அப்பாத்தான் ஞாபகம் வரும், ஆடடா நம்ம வந்து நித்திலை அவங்களோட ஊர்ல போயிட்டு பெரிய மனுஷங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாங்களே, பட் இருந்தாலும் நம்ம அதை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே லேட் ஆயிருக்கும், நம்ம இமீடியட்டா அங்க போகணும்னு சொல்லிட்டு அவன் மெசேஜை மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து நித்திலை இருக்கிற அந்த வில்லேஜ் சைடு வந்து போயிருவான். விசாகா வேகமாக போயிட்டு எக்ஸ் லவர்கிட்ட நான் தன்னோட மாமனார் உடனே கொல் பண்ணுறதுக்காக வந்துட்டு பிரம்மராட்சஸா வந்து ஏவி விட்டுருக்காங்கிற மெசேஜை வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து யவக்கிரி வந்து சொல்லுவான், சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், என்ன அப்படின்னா எனக்கு தெரியாதா, என்னையெல்லாம் ஒன்றும் டச் பண்ண முடியாது, உங்கள் மாமனார் எதை ஏவி விட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுவான். என்னடான்னு கேட்டால் அவனுடைய கமண்டலத்தில் வந்துட்டு ஒரு பாட்டில் வந்து வாட்டர் வச்சுருப்பான், ஒரு மந்திர தண்ணீர் வந்து வச்சுருப்பான், இந்த தண்ணியை வந்து நான் வந்துட்டு ராட்சசா மேலே போட்டேன்னா அவன் அங்கனே பஸ்பம் ஆயிடுவான், அவன் வந்து இறந்து போயிடுவான், ஸோ அதனால் வந்து எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலமரத்துக்கடியில் உட்காந்துக்கிட்டு தெனாவிட்டா பேசிகிட்டு இருப்பான். ஸோ விசாகா வந்து சொல்லும்போது என்ன ஆகும்னா அவன் கொஞ்சம் தெனாவிட்டா வந்துட்டு நடக்கிறது உனக்கு ஒன்றும் தெரியாது, உண்மையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாகா வந்து இன்சிடெண்ட்டை சொல்லுவான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைபியாவோட ஃபேமிலியை வந்துட்டு நான் வந்துட்டு ஒட்டு மொத்தமாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த வேலையவே செஞ்சேன், நீ வேணா அப்படி நினைச்சிட்டு இருக்கலாம், நான் வந்துட்டு உன்னை உண்மையா லவ் பண்றேன்னு அது வந்து கிடையாது. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இங்க நீங்க இருக்கு, கவனமா புரிஞ்சுக்குங்க ஓகேங்களா. ஸோ உண்மை என்ன அப்படின்னா கவனமா பாருங்க, இங்க வந்துட்டு பரத்ராஜ் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க பாத்தீங்களா, பரத்ராஜும் ரைபியாவும் தான் வந்துட்டு பிரதர்ஸாக இருப்பாங்க ஓகேங்களா, அண்ணன் தம்பியாக இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப ஃபேமஸான பர்சன்ஸாக இருப்பாங்க. பட் ஃபேமஸாக இருக்கும்போது இங்கே வந்து ரைபியாவை மட்டுமே பரவசு இவங்களை மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கவங்க ரொம்ப பெரிய மரியாதை கொடுத்து ரொம்ப பெரிய மனுஷங்களாக மதிப்பாங்க, கிங் இன்க்ளூடிங் ஓகேங்களா, ராஜா கூட வந்துட்டு இவங்க தான் பெரிய ஆளாக மதிப்பாங்க. அந்த பரத்ராஜ் அப்படிங்கிற ஒரு பர்சனை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திறமை இருந்தும் தன்னோட அப்பாவுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா புகழ் மரியாதை எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பையனான யவக்கிரி வந்துட்டு இவங்களை எல்லாம் பழி வாங்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பான். அதனால தான் பார்த்தீங்கன்னா யவக்கிரியை வந்துட்டு ஒரு லவ் பண்ணுற மாதிரி அவங்கள வந்து ஏமாற்றி அவங்களோட ரிலேஷன்ஷிப் தான் அவங்க ஃபேமிலியை சீரழிக்கணும் அப்படின்னு சொல்லி வேலை பண்ணியிருப்பான். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு உன் குடும்பத்தை பழி வாங்க தான் நான் அந்த வேலையவே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் அப்படின்னா விஷயத்தை பூரா விசாகா கிட்ட வந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் செக்ஸுவல் விஷயத்தில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்துட்டு அரவசு நிட்டிலை வர வைக்கிறதுக்கான வேலைகளையும் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறதையும் சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் நீ வீட்டுக்கு போகும்போது யாகத்தில் இருந்த ரைபியா வீட்டுக்கு வர்ற மாதிரியான விஷயத்தையும் நான் தான் என்னோட சக்தி மூலமாக பண்ணினேன். ஸோ ஒட்டு மொத்தமாக நான் தான் பிளான் பண்ணி இதை பூரா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அதை நான் பழி வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவான். இதை கேட்டோன்னே விசாகாவுக்கு வந்து செம கடுப்பாயிரும், ஏன்டா நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணேன், உண்மையாக லவ் பண்ணதுக்கான விலை தான் இதா, என்னோட உண்மையான காதலை வந்து நீ தப்பாக பயன்படுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லி கோபத்தில் வந்துட்டு அவன் மேஜிக்கல் வாட்டர் வச்சிருப்பான்ல கமண்டலத்தை அந்த பிரம்ம ராட்சஸாக அழிக்கிறதுக்கான ஒரு வெப்பனை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பான், அதை வந்து கீழே ஊற்றி விட்டுருவாங்க. அந்த தண்ணி இருந்தால் தானே நீ வந்து பொழப்ப அப்படின்னு சொல்லி சாவிடான்னு சொல்லி அந்த தண்ணியை கீழே ஊற்றி விட்டுறாங்க. ஸோ அந்த தண்ணி கீழே விழுந்தோடனே இமீடியட்டாக என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம யவக்கரி வந்துட்டு இங்கே இருந்தால் நம்ம இறந்துருவோம்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துருந்த ஆலமரத்துக்கடியிலேருந்து எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான் வேக வேகமாக அந்த குடிசலுக்கு ஓகேங்களா. அவங்க அப்பா வாழ்ந்துகிட்டு இருந்த அதாவது அந்தகா பிளைண்ட் நாடு பாதுகாப்பாக இருக்கிற அந்த குடிசைக்கு ஓடி உள்ளே போயிட்டோம்னா பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவான். அப்படி ஓடி போய் அந்த டோர் ஸ்டெப்புக்கிட்ட அங்கே வீட்டுக்கு பக்கத்தில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க அந்தகா வந்து பிளைண்ட் மேனாக இருப்பாங்க ஓகேங்களா. அவனோட ஃபுட் ஸ்டெப்ஸை வந்துட்டு யார் வந்திருக்காங்கன்னு சரியாக அவங்களால வந்து கணிக்க முடியாது, அதனால் இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கும். அவன் வீட்டு வாசல் கிட்ட போகும்போது கரெக்டாக பிரம்ம ராட்சஸா வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா இவனை யவக்கிரியை வந்து அந்த இடத்துல வந்து கில் பண்ணிடுவான் ஓகேங்களா. ஸோ யவக்கிரி இறந்து போயிடுவான் அந்த இடத்துல, பிரம்ம ராட்சஸா வந்து கொண்டுருவான். ஸோ இப்படி இறந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட அந்த பிளேஸில் அங்கே முடியுது. அடுத்தது அரவசு வந்து நிட்டிலே மேரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க வில்லேஜுக்கு வந்து போயிருப்பான், பட் அங்கே வந்து ரொம்ப லேட்டாக போயிடுவான் ஓகேங்களா. ஸோ அப்படி லேட்டாக போகிறதுனால அந்த வில்லேஜ் பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவன் சரியான நேரத்துக்கு நம்ம சொன்ன நேரத்துக்கு இங்கே வரல, இவனுக்கு வந்து பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வில்லேஜ்லேயே ஒரு பையனை பார்த்து நிட்டிலைக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க.
ஓகேங்களா. ஸோ நிட்டிலையோட பிரதரும் சேர்ந்து அவங்க ஊர்லேயே வந்துட்டு ஒரு மேரேஜ் வந்து நிட்டிலைக்கு வந்து ஒருத்தருக்காக மேரேஜ் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே மேரேஜும் முடிஞ்சிடும். முடிஞ்சது இந்த விஷயம் பூரா யாருக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பரவசுக்கு வந்து தெரியுது. ஓகேங்களா, தன்னோட ஒய்ஃப் வந்து இப்படி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பாக போனது அண்ட் வந்து இங்கே நடக்கிற அந்த கில் பண்ணது இந்த விஷயங்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பூரா பரவசுக்கு வந்து மெசேஜாக தெரியுது. ஸோ அவனுக்கு தெரிஞ்சவனே இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வேகமாக எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவனோட வீட்டுக்கு வந்து போகிறான். அங்கே போய் பார்க்கும்போது ரைபியா வந்துட்டு விசாகாவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப இது பண்ணி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி திட்டிகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். அண்ட் 7 இயர்ஸாக வந்துட்டு தன்னோட அப்பாவே வந்து தன்னோட மனைவியை வந்துட்டு செக்ஸுவல் டிசைருக்காக யூஸ் பண்ணது, ஹரஸ்மெண்ட் பண்ணது, இந்த மாதிரியான விஷயங்களை பூரா வந்துட்டு ரைபியா வந்து பரவசு வந்து தெரிஞ்சுக்கிறான். என்னடா தன்னோட அப்பா அப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவங்ககிட்ட இருந்த வில்லு எடுத்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா ரைபியா வந்துட்டு கில் பண்ணிடுறான். தன்னோட அப்பாவையே வந்துட்டு பரவசு வந்து கில் பண்ணிடுறான். அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா அர்வசும் இருக்கிறான். ஓகேங்களா, ஸோ இதை பார்த்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்துட்டு அரவசுகிட்ட வந்து சொல்கிறான், நான் வந்து இந்த மாதிரி ஒரு புனித யாகத்தில் இருக்கிறேன், நான் வந்துட்டு இவருக்கான இறுதி சடங்கெலாம் செய்ய முடியாது. ஸோ நீ என்ன பண்ணுற அப்படின்னா நீ போய் வந்து ஃபாரஸ்ட் சைடு அப்பா வந்து அடக்கம் பண்ணிவிட்டு செய்ய வேண்டிய விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுன்னு சொல்லி பரவசு வந்துட்டு அரவசுகிட்ட சொல்லி அனுப்பிடுறான். ஓகேங்களா, ஸோ அரவசும் வந்து தன்னோட அப்பாவுக்கான ஈமச் சடங்களை எல்லாம் வந்து செஞ்சுட்டு திரும்ப அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு போகிறான். அங்கே வந்துட்டு பரவசு வந்து நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்து யாகத்தை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்க பிளேஸுக்கு அரவசு போகணுன்னு என்ன பண்ணுறான்னா தன்னோட தம்பியை வந்துட்டு இவன் தான் வந்து ரைபியாவை அதாவது தன்னோட அப்பாவை வந்து கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பரவசு வந்துட்டு செஞ்ச வேலைக்கு அரவசு வந்துட்டு பழி சுமத்தி அவனை குற்றவாளியாக மாற்றிடுறான். என்னடா இவன் மிகப்பெரிய ஒரு ஆளை வந்துட்டு கொலை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரவசு வந்துட்டு போட்டு அடிச்சு கொளுத்து எடுக்கிறாங்க. தப்பிச்சா பொழைச்சா போதுங்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து போகிறாங்க. அந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்க மேனேஜர் வந்துட்டு அரவசு வந்துட்டு அலைக்காக அந்த கும்பலேருந்து அழுங்காமல் வந்து கொண்டுட்டு போகிறாரு. ஸோ அப்படி கொண்டுகிட்டு போய் அவரை வந்து சேஃப் பண்ணுறாங்க. அது இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு நிட்டிலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் தன்னோட எக்ஸ் லவருக்கு வந்து இந்த மாதிரி நிலைமைன்னு தெரிஞ்சோடனே அவனை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நிட்டிலையும் அந்த பிளேஸுக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேனேஜரும் நிட்டிலையும் சேர்ந்து அரவசு வந்துட்டு ஓரளவுக்கு வந்து சமாதானப்படுத்தி தேத்தி அவனோட உடம்பை வந்து தேத்துறாங்க. அவன் கொஞ்சம் வந்து ஸ்டடியே ஆகிறான். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் மேனேஜருக்கு தெரியுது, நிட்டிலைக்கு தெரியுது, தப்பு பண்ணது பூரா வந்துட்டு பரவசு தான், அப்பாவை கொலை பண்ணிட்டு அரவசு மேலே போட்டான் அப்படிங்கிறது தெரியுது. இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மேனேஜர் வந்து முடிவு பண்ணுறாரு, நம்ம ஒரு பிளே வந்து பண்ணுவோம், நமக்கு தான் ஏற்கனவே பர்மிஷன் இருக்குல்ல, ஸோ அதன் மூலமாக மக்களுக்கு உண்மையை தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளே வந்து எடுக்கிறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காடு இந்திரா வந்துட்டு. ஓகேங்களா, ஸோ இந்திரா வந்துட்டு மகாபாரதால இந்த கேண்டாலை நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த கேண்டாலை வந்துட்டு காடு இந்திரா வந்துட்டு தன்னோட பிரதர்ஸை வந்து காட்டி கொடுத்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட் எடுக்கிறாங்க. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா அப்படிங்கிற காடு வந்துட்டு பிரம்மாவுக்கு பிராமினாக பிறந்தவர். ஓகேங்களா, ஸோ பிரம்மாவுக்கு பிறந்த பிராமின் தான் இந்திரா. அண்டு விஸ்வரூபா அப்படிங்கிறது இந்திராவோட பிரதர், அண்டு விருட்டாங்கிறதும் பிரதர்ஸ். ஓகேங்களா, ஸோ இவங்களை காட்டி கொடுக்குற வேலையை இந்திரா வந்து செஞ்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வரூபா பொறுத்த வரைக்கும் இவங்க பிராமின் குலத்தில் பிறந்தாலும் கூட விஸ்வரூபா வந்துட்டு சத்திரிய குலத்தில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்க ஆடி பாடி ஆடுற விஷயங்களெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு விஸ்வரூபா இருப்பான். ஸோ இவன் வந்துட்டு ஒரு கீழ்த்தரமான ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்கான், இவன் வச்சிருக்கக்கூடாது, நம்ம இதுக்கே வந்து கேவலம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுறான் அப்படின்னா இந்த விஸ்வரூபா வந்துட்டு அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருந்த யாகத்துக்கு வந்து அவங்க அப்பா வர சொன்னதாக சொல்லி அந்த யாகத்துக்குள்ளார தள்ளிவிட்டு இந்திரா வந்துட்டு விஸ்வரூபா வந்துட்டு கில் பண்ணிடுவான். ஓகேங்களா, ஸோ அதாவது பிராமின் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத காட்டி அவனை வந்து கில் பண்ணிடுறான். அந்த இடத்துல வந்து நெருப்புக்குள்ள தள்ளிவிட்டு கில் பண்ணிடுறான். ஸோ தன்னுடைய அண்ணனே வந்து தம்பியை வந்து கில் பண்ணுறான். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து விருட்ரா அப்படிங்கிற இன்னொருத்தர் இருப்பார், ஆனால் அவங்க வந்து டிமானிக்காக தான் இருப்பாங்க. ஸோ இந்த வேஷத்தை தான் அரவசு வந்து இந்த பிளேயில் வந்து போடுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இந்த பிளேயை வந்து நடிச்சு காட்டுவாங்க. அப்படி நடிச்சு காட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா வந்து விஸ்வரூபா வந்துட்டு தள்ளிவிட்டு கில் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வரும்போது யாருக்கு வந்து இங்கே வந்து இதாகுதுன்னு பரவசுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட தம்பியவே நம்ம வந்துட்டு பழி சுமத்தி அவனை வந்துட்டு ஒரு குற்றவாளி ஆக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உணர்றான். இந்த ட்ராமாவை பார்த்தோன்னே உணர்றான். அதே மாதிரி மக்களும் ஒரு சிலர் வந்துட்டு என்னடா அது இப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் உணர்ந்தோன்னே என்ன ஆகுதுன்னா குற்ற உணர்ச்சியில் அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்புக்குள்ளார வந்துட்டு தன்னைத்தானே அழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பரவசு வந்து நெருப்பை நோக்கி போகிறான். அப்படி போகும்போது ஊர் மக்கள் அப்புறம் அங்கே இருக்க கார்டியன்ஸ்லாம் தேக்குவாங்க. பட் இருந்தாலும் முடியாது, உதறிட்டு போய் அவன் வந்து என்ன பண்ணிடுறான்னா உள்ளே விழுந்து பரவசு வந்து இறந்து போயிடுவான்.
அவன் இறந்தோடனே அங்கே இருக்க பிரம்மராட்சசா வந்து ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணது யாருன்னா ரைபியா. ஓகேங்களா? ஸோ வந்து பிரம்மராட்சசாவை கிரியேட் பண்ண ரைபியா அவர் வந்து ஃப்ரீடம் கொடுக்காம இறந்து போயிடுறாரு. யாருன்னா ஆல்ரெடி கொலை பண்ணிடுறான் பரவசு வந்துட்டு. ஸோ இப்போ பரவசு தான் ஃப்ரீடம் கொடுப்பாங்கன்னு நினச்சிருப்பான் பிரம்மராட்சசா, பட் அப்புறம் தான் உண்மை தெரியும் கொலை பண்ணினது இவன். ஸோ நமக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியுது. அவனும் இறந்துட்டான். ஸோ நமக்கு ஃப்ரீடம் கொடுக்க வேண்டியது யாருன்னா அரவசு தான் அப்படின்னு முடிவு பண்ணி பிரம்மராட்சசா வந்து அரவசுவை நோக்கி வராங்க. அந்த நேரத்தில் உண்மையெல்லாம் ஓரளவுக்கு வந்து வெளிப்படுது. என்ன அப்படின்னா, தப்பு செஞ்சது பரவசு, பட் வந்து தப்பான முடிவெடுத்தது மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய போகிற சமயம். பட் இருந்தாலும் தான் தான் வந்து நல்லவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் அரவசு வந்து ஃபெயிலியரான ஒரு சுச்சுவேஷனில் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு வந்து துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அவனோட எக்ஸ் லவர், ஆல்ரெடி மேரேஜ் ஆன நிட்டிலை தான் அங்கே வந்து இருந்திருப்பாங்க. பட் அங்கே யாரும் எதிர்பாராத விதமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிட்டிலையோட ஹஸ்பண்டும் பிரதரும் அங்கே வந்து இம்மிடியட்டாக அங்கே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, நிட்டிலையை வந்து கில் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ளே படி பார்த்தீங்க அப்படின்னா, ரைபியா இறந்துருவாங்க, அண்டு வந்துட்டு பரவசு தன்னைத்தானே நெருப்புக்குள்ளே இறங்கி இறந்துடுறான். யவக்ரி அவனும் வந்து தன்னைத்தானே வந்து அவனை வந்துட்டு ராட்சஸா வந்து கில் பண்ணிடுறான். கிட்டத்தட்ட வந்துட்டு மூணு பேர் வந்து இறந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து நித்திலையை கில் பண்ணவுடனே இவனுக்குன்னு யாருமே கிடையாது, அரவசுக்கு வந்து யாருமே கிடையாது. நம்ம இதுக்கு மேலே இருந்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நித்திலையை வந்து கையில் தூக்கிக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்புக்குள்ளார போய் இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புக்குள்ளார இறங்க போவான். ஸோ அப்படி அங்கே போகும்போது திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னா, இமீடியட்டாக சில சில அப்படியே மேஜிக்கல் இதெல்லாம் வந்து மாறி அங்கே வந்துட்டு காடு இந்திரா வந்து வருவாங்க. ஸோ அப்படியே காடு இந்திரா அங்கே வந்தோடனே அங்கே வரும்போதே என்ன ஆகும்னா, அவங்க நெருப்புக்குள்ளே இறங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நெருப்பு வந்து அணைஞ்சிரும். அணைஞ்சோன்னே அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பாங்க, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து காடு இந்திரா வந்து சொல்லுவாங்க, நீ வந்துட்டு நல்லவன், நீ இப்போ நீ செய்யாத தப்புக்கு வந்து குற்றம் அனுபவிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி பேசி அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு காடு இந்திரா வந்துட்டு அரவசுகிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ அங்கே இருக்க மக்கள் பூரா சொல்கிறாங்க, ஏன்னா 10 வருஷமாக மழை இல்லாமல் ரொம்ப இதாக பஞ்சத்தில் இருந்திருப்பாங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ அரவசு மழை வரணும்னு கேளு, மழையை கேளு, மழையை கேளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. பட் அரவசு வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, தனக்காக உயிரை விட்ட நிட்டிலை இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அரவசு வந்துட்டு எனக்கு வந்து நிட்டிலையை வந்து உயிரோட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். ஸோ அப்படி கேட்கும்போது காடு இந்திரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிட்டிலையவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த பிளேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் ட்ராவல் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்சிடெண்ட்டை கூட ரைட்டர் வந்து சூப்பராக எழுதியிருப்பாரு. ஸோ அதில் வந்து காடு வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்துட்டு காலத்தை, அதாவது கடந்த காலத்தை திரும்ப கொண்டு வரோம், அங்கே நம்ம போகிறோம் அப்படின்னா, நீ சொல்கிற மாதிரி நான் உனக்கு நிட்டிலையை உயிரோடு கொடுத்தேன் அப்படின்னா, அங்கே யார் யாரெல்லாம் மறுபடியும் உயிரோடு வருவாங்க அப்படின்னா, இறந்து போன ரைபியா வந்துருவாங்க, பரவசு வந்துருவாங்க, அண்டு யவக்ரி இவங்கெல்லாம் வந்துட்டு திரும்ப உயிரோடு வருவாங்க. ஸோ இப்படி இவங்க திரும்ப உயிரோடு வராங்கன்னா மறுபடியும் இந்த இன்சிடெண்ட், இந்த ட்ராஜடி வந்துட்டு மறுபடியும் நடக்கும். ஸோ நீ கொஞ்சம் யோசிச்சுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறாங்க. அதை அரவசு கேள்விப்பட்டோன்னே, ஆமாம் மறுபடியும் வந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும், மறுபடியும் இதெல்லாம் நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சு, ஓகே நிட்டிலைக்கு வந்து ரொம்ப நாள் ஆசையாக இருக்கும், என்ன அப்படின்னா அந்த பிரம்மராட்சசா வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்திருப்பாங்க, ஆசைப்பட்டிருப்பாங்க விடுதலை கொடுக்கணுன்ட்டு. ஸோ அவங்களோட அந்த இறந்து போன நிட்டிலையோட ஆசையாவது நிறைவேற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே மலையை கூட கேட்க மாட்டான் பாருங்க, அவ்வளோ கஷ்டத்துலையும் நிட்டிலையோட ஆசையை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி பிரம்மராட்சசா வந்துட்டு பிரம்மராட்சசாவுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இமீடியட்டாக காடு இந்திராவும் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரம்மராட்சசாவுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீடமை வந்து கொடுத்துருவாங்க. அதே சமயத்தில் அரவசு வந்து ஒரு நல்ல குட் கேரக்டராக இருப்பான், அண்ட் அங்கே வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணியிருப்பான், ஏகப்பட்ட விஷயங்களை இழந்திருப்பான். இதையெல்லாம் இழந்தும் கூட தனக்காக எதுவும் கேட்காம ஒரு பர்சனுக்கு வந்துட்டு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டதுனால காடு இந்திரா வந்துட்டு மனசு மாதிரி அந்த பிளேஸில் வந்து மழை பெய்ய வச்சுருவாங்க. ஸோ இப்படி வந்து அந்த ஒரு வில்லேஜில் 10 வருஷமும் மழை பெய்யாமல் இருந்து தொடர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும், மக்கள் பூரா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த பிளே வந்துட்டு அதோட எண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளே வந்துட்டு ஒரு சாந்தமாக அமைதியான ஒரு முறையில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ராசா தியரி மாதிரி இது வந்து முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நம்ம சேனலுடைய முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்யூ.